ஓகே ஹாய் கைஸ், திஸ் இஸ் பிரபாத் ஃப்ரம் நியூட்ரான். சி, ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாம்சங் செட்ஸில் நிறைய மாடலில் கிராஃபிக்ஸுன்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு ஐசி வருது இல்லையா, அது அது எப்படி வேக்கப் ஆகுது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் ப்ராசஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், சி ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் பிக்கு. சி, பேசிக்காக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க, இதை மெஷர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக செட்டில் பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கணும். சேம் அதே மாதிரி நீங்கள் சிசி வழியாக விபஸ் கொடுத்தும் செக் பண்ணலாம், ரெண்டும் கனெக்டடில் இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம், செட்டு வேக்கப்பில் அதாவது ஸ்லீப்பிங் மோடு இல்லாத டைமில் மட்டும்தான் இப்போ கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் எல்லாம் எனக்கு அப்பியர் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிருச்சுன்னா அது டிஸப்பியர் ஆயிரும். ஸோ ஒரு ஒரு தடவையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் 15 செகண்ட் கழிச்சு செக் பண்ணுறீங்க வோல்டேஜ் வரலைன்னா நீங்கள் வந்து பவர் பட்டனை ட்ரிகர் பண்ணிக்கிங்க. அப்போ தான் இதை ப்ராப்பராக ஒரு ஒரு வோல்டேஜையும் ப்ராப்பராக மெஷர் பண்ண முடியும். ஸ்டார்டிங் நம்மளுக்கு எடுத்த உடனே நம்ம விபஸ் வழியாக ஒரு வோல்டேஜ் இன்புட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக விபஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகி எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்க ஓவிபி ஐசிக்கு போகும். ஓவிபி ஐசியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன் ஃப்ரண்ட் ஸ்டார்டிங், ஸோ இன் ஃப்ரண்ட் பிஎம்ஐன்னு சொல்லி சொல்லுவோம், ஆக்சுவலாக பிஎம்ஐசின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு எப்படி வந்து குவால்காமில் வந்து பார்த்திங்கன்னா பிஎம் பிஎம்ஐன்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து ப்ரைமரியாக வந்து பிஎம்ஐ ஆக்ட் பண்ணுது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஎம் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது ஐஎஃப் பிஎம்ஐசி, சேம் இன்னொன்று பிஎம்ஐசின்னு டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டு வந்து பவர் ஐசி இருக்குது இதுலேயுமே. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுதுன்னா இஃப் பிஎம்ஐசி அப்படிங்கிறது, ஸோ ஸ்டார்டிங் நம்மளுக்கு விசிஸை ஜென்ரேட் பண்ணுது. விசிஸ் ஜென்ரேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகுது அப்படின்னு கேட்டால், நம்மளுக்கு இந்த சாம்சங் நான் A30S எடுத்துருக்கிறேன். ஸோ A30S SM3010 சொல்லி ஒரு ஐசி இருக்குது. அந்த ஐசிக்கு மூணு என்ன சொல்கிறது மூணு டோட்டலாக மூணு கனெக்டிவிட்டி போகுது. விசிஸே நம்மளுக்கு உள்ளார இன்புட் வோல்டேஜாக போகுது. ஸோ எவ்வளோ போகும்னு கேட்டால் அப்ராக்சிமேட்டாக 4.2 வோல்டேஜ் அப்ராக்சிமேட் போகும். சேம் அதே மாதிரி இந்த மூணு விசிஸ் மூணு விதமான பால்ஸில் உள்ளே போகுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, கண்டிப்பாக இது மூணு மட்டும் உள்ளே போனால் கண்டிப்பாக இந்த ஐசி ஆக்டிவேட் ஆகாது. என்ன வேணும்னு கேட்டால் EL on 1 EL on 2 சொல்லிட்டு 2 types ஆஃப் வோல்டேஜு. ஸோ டிஸ்பிளே கனெக்டர்லேருந்து நம்மளுக்கு வரணும். ஸோ டிஸ்பிளே கனெக்டர்லேருந்து வரணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக டிஸ்பிளே கனெக்ட் பண்ணி தான் இதெல்லாம் செக் பண்ணுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். கம்பல்சரி டிஸ்பிளே கனெக்ட் பண்ணியிருக்கணும். டிஸ்பிளே கனெக்டர்லேருந்து இதுக்கு வரணும்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னு கேட்டால், சி விசிஸ் வோல்டேஜு கட்டாயமாக நம்மளுக்கு எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு LDOக்கு வரும். சேம் வே VDD LCD 3.0 சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 3.0 வோல்டேஜை நம்மளுக்கு LDOக்குள்ளே கொண்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டால் இந்த பக்கம் 3.0 அப்படியே சிபியூலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது LDOக்கு வர்ற எனேபிளிங் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பல்ஸுன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இது ரெண்டும் வந்து இந்த LDO ஆக்டிவேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல 3.0 வோல்டேஜ் இந்த பின்னில் உள்ளே போயிடும். கண்டிப்பாக இது மட்டும் பத்துமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. VDD எனேபிள்னு சொல்லிவிட்டு 1.8 வோல்டேஜ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னில் உள்ளே வரணும். இது ரெண்டும் உள்ளே வந்துச்சுன்னா தான் டிஸ்பிளே கனெக்டரில் நம்ம டிஸ்பிளே கனெக்ட் பண்ணியிருப்போம். டிஸ்பிளே கனெக்டர் வழியாக டிஸ்பிளேக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே ப்ராசஸ் ஆகிட்டு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா EL on 1 அப்படின்னு சொல்லிவிட்டு EL on 2 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ரெண்டு விதமான வோல்டேஜு. சி செப்பரேட்டாக நம்மளுக்கு இந்த SM3010 ஐசிக்கு இன்புட்டாக உள்ளே வருது. ஸோ இந்த EL on 1 அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் EL AVDD 7.6 வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. சி பேக்லைட்டுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக சேம் அதே மாதிரி கிராஃபிக்ஸுக்கு இது ரெண்டுக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டால் 7.6 வோல்டேஜ் பூஸ்ட் காயில் மூலிமா பூஸ்ட் ஆகி நம்மளுக்கு வெளியில் வரும். சேம் அதே மாதிரி EL on 2 நம்மளுக்கு கண்டிப்பாக உள்ளே போச்சுன்னா மட்டும்தான் EL VDD 4.6 வோல்டேஜ் வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் மைனஸ் 4.6 நெகட்டிவ் வோல்டேஜ் இது ரெண்டும் சேர்ந்து வெளியில் வரும். EL on 2 அப்படிங்கிற பல்ஸ் நம்மளுக்கு ஸோ நம்மளுக்கு SM3010 போனால் தான் சப்போஸ் இதை மெஷர் பண்ணுனா 1.80 வோல்டேஜ் நம்ம மல்டிமீட்டர்லேயும் மெஷர் பண்ண முடியும். வோல்டேஜ் புல்லப் வோல்டேஜ் பட் ஆனால் இதில் வந்து பல்ஸும் சேர்ந்து வருது. இது உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் EL VDD EL VSS சொல்லிட்டு சி பாசிட்டிவ் 4.6 சேம் அதே மாதிரி நெகட்டிவ் 4.6 ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகுது டிஸ்பிளே கனெக்டருக்கு டிஸ்பிளே கனெக்டர் வழியாக டிஸ்பிளேக்கு போகுது. இது எல்லாமே வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும் கேட்டால் OLED ரீசெட் என் அப்படிங்கிற ஒரு சிபியூலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது பல்ஸு ரீசெட் பண்ணும் கனெக்ஷனை. இது ரீசெட் பண்ணதுக்கப்புறம் தான் சிபியூலேருந்து வரக்கூடிய இந்த எல்லா மெப்பி லைன்ஸும் ஆக்டிவேட் ஆகும்.
ஓகே. இது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல விடிடி எம்எல்டிஓன்னு சொல்லிட்டு 2.0 வோல்டேஜ் ஒரு எல்டிஓ வழியாக நம்மளுக்கு உள்ளே வருது, இந்த இடத்துல உள்ளே வருது. ஸோ இந்த வோல்டேஜஸ் எல்லாமே வந்துச்சுன்னா தான் மெப்பி லைன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகி சிபியூலேருந்து பல்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சு டிஸ்பிளே வேக்கப் ஆகி கிராஃபிக்ஸும் பேக்லைட்டும் எனேபிள் ஆகும். சி எல்இடி ஓஎல்இடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிராஃபிக்ஸ் வரலைன்னா பேக்லைட் வராது, பேக்லைட் வரலைன்னா கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் வராது. இதுதான் பேசிக் மெஷர்மெண்ட். இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பித்தா மட்டும்தான் என்ன நடக்குன்னா கிராஃபிக்ஸும் பேக்லைட்டும் எனேபிள் ஆகி நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து படம் தெரிய ஆரம்பிக்கும். சரி, ஆக்சுவலாக கவனிச்சிங்க அப்படின்னா ரெண்டு விதமான எல்டிஓவும் உள்ளே வந்தால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் ஆகும். ஸோ எனேபிள் ஆனதுக்கப்புறம் தான் சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு லைவில் உங்களை மெஷர் பண்ண வைக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் கிளாஸ்க்கு வந்து உட்காரும்போது எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களை மெஷர் பண்ண வைக்கிறோம். இப்போ நாங்கள் மெஷர் பண்ணுறது, நாங்கள் ரிப்பேர் பண்ணுறது மேட்டர் இல்லைண்ணே. சி எங்களோட ரிப்பேரிங் ஸ்கில்லை பார்த்துட்டு போகிறதுக்கு நீங்கள் வரல. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா உங்களை ரிப்பேர் பண்ண வைக்கிறோம், உங்களை மெஷர் சி மெஷர்மெண்ட் எடுக்க வச்சு உங்களை ரிப்பேர் பண்ண வச்சு அதில் ரிசல்ட் எடுக்கிறோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் வேணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி இன்னும் உங்களுக்கு நிறைய கற்றுக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக நியூட்ரானை சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாலேஜ் மெஷர் சி அக்யூரேட்டான மெஷர்மெண்ட்ஸ் வித் ரிப்பேரிங் ஸ்கில்லோட வெளில போவீங்க. ஆல் தி பெஸ்ட், பை பை.